வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் 5 மாவட்டங்கள் இன்றும் நாளையும் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்பட்டாங்க. இன்று புயல் காற்று உருவாகக்கூடும் சொல்லப்பட்டாங்க. ஆனால் தற்போது நிலவப்படி வங்கங்களில் உருவாகியுள்ளது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. இதன் காரணமாக தமிழகத்தில் எந்த பாதிப்பு இருக்குது எல்லாமே இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்த்தலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தமிழக அரசு பற்றி, தற்போது மழை பற்றி பல்வேறு முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போது வாங்க வீடியோக்குள் போகலாம். இன்று முதல், அதாவது இன்று முதல் நாளை மறுநாள் ஒரு சில மாவட்டத்தில் மட்டும்தான் மழை பெய்யக்கூடும். ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் புதிய புயல் உருவாகி உள்ளதன் காரணமாக வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுறாங்க. குறிப்பாக நேற்று ஆந்திரா கடலோர பகுதியில் ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் நிலவியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுறாங்க. குறிப்பாக நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் 12 நாளை நாட்களும் இந்த 5 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தலைநகர் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்துக்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசர் முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: மன்னார், வளைகுடா, தென் தமிழக கடலோரம், தென்மேற்கு வங்கடல் இன்று சூறாவளி காற்று 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் அப்பகுதிக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என கூறப்பட்டது. அதே போன்று நாளை நாட்களும் மன்னார், வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதியில், தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் சூறாவளி காற்று 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் அப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம் என கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.